ஹாய், நான் ஆகாஷ் விஜய். ஒரு படத்தோட டைட்டில் தான் ஒரு படத்தை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நம்ம கிரியேட் பண்ண போகுது. அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருந்தால் நம்ம அந்த படம் பார்க்க போகிறோம், இல்லைனா அந்த படம் பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷனும் எடுக்க போகிறோம். அதுவும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்னு நம்ம படம் பார்க்குற ஸ்டைல் மாறினதுக்கப்புறமா நம்மளுக்கு அதிகபட்சமாக அவங்க காட்டுறது ஒரு போஸ்டர் அண்ட் படத்தோட டைட்டில். இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் நம்ம இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்க போகிறோம். அப்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் வந்து நம்ம படத்துக்கு பேராக வைக்கணும். நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலுமே சரி, இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்தாலுமே சரி, நம்மளோட படத்தோட டைட்டிலையும் போஸ்டரையும் பார்த்து தான் படம் பார்க்க ஆடியன்ஸ் வந்து உள்ளே வரப்போகிறாங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டைட்டில் வைக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் அனலைஸ் பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு முன்னாடி பண்ணவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது வரைக்கும் நம்ம டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே மட்டும் வீடியோஸ் போட்டிருந்தோம். இதுக்கப்புறமா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே மூணு நாள் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வீடியோஸ் போட போகிறோம். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டேக் ஓகே அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீசன்காக தான் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேட்டகரி கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். என்னென்ன கேட்டகரியெல்லாம் வந்து இவங்க நேம்ஸ் வைக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி டேரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரோட நேமே படத்துக்கு பேராக வைக்கிறது, அதாவது ப்ரொட்டாகனிஸ்டோட நேமே வந்து படம் பேராக வைக்கிறது. படத்தில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் தான், இந்த ப்ரொட்டாகனிஸ்டோட ஜேர்னியாக தான் நம்ம படம் ஃபுல்லாக காட்ட போகிறோம் அப்படின்ற ரீசன்காக அது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாகவும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவுமே அமைஞ்சிடுது. நிறைய ரஜினி படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சலம், முத்து, பாபா, இப்படி அவரோட நிறைய படம் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வச்சே தான் வந்து படத்துக்கு பேர் வச்சுருப்பாங்க. கோச்சடையான், இதெல்லாமே அவரோட கேரக்டர் நேமே வந்து படத்துக்கு பேராக வச்சுருப்பாங்க. ஏன், ரீசெண்டாக வந்த பாகுபலி படம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட நேம் மகேந்திர பாகுபலியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பையன் இன்னொரு பேராக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாகுபலி அப்படின்ற நேம் கொண்டு இருக்கும். ஸோ பாகுபலி அப்படின்றது இந்த கேரக்டரோட நேமே வந்து அந்த படத்துக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டாகனிஸ்டோட ஜேர்னியை தான் வந்து படத்தில் காட்ட போகிறாங்க. ஸோ இந்த பேரும் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு படம் எடுக்கும்போது நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்டோட ஜேர்னி தான் ஃபுல்லாக காட்ட போகிறோம், படத்தில் அந்த கேரக்டருக்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளும் வந்து அந்த கேரக்டர் நேம் வைக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக எந்த வித பெரிய எஃபர்ட்டுமே இல்லாமல் நம்ம இப்படி ஒரு டைட்டிலே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே, இப்போ அடுத்தடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். நம்ம படம் எப்படிப்பட்ட ஒரு ஜியாகிரஃபியில் நடக்க போதோ அதே வந்து ஒரு பேராக வைக்கிறது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஜியாகிரஃபியில் வச்சு ஒரு பேர் வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கிளாசிக்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேரக்டர் வந்து படம் பேர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஊர் பேர் தான் வைப்பார். அவரை நான் இங்கே சொல்ல, திருப்பாச்சி, சிவகாசி, திருவண்ணாமலை, பழனி, திருப்பதினு வைப்பார், அவரை ஓரமாக வச்சிடலாம். அதை தாண்டி நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த படம் தான் இப்போ ஒரு ஜியாகிரஃபி பேர் வச்சுருக்கோ அதெல்லாமே ரொம்ப நல்ல படமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வட சென்னை, மெட்ராஸ், மெட்ராசப்பட்டினம், சுப்பிரமணியபுரம், இப்படி நிறைய படம் பார்த்திங்கன்னா பாபநாசம், புதுப்பேட்டை, இப்படி நிறைய படம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்தோட பேரை வச்சு வந்த படங்கள் தான். இப்படி நம்ம படம் எப்படிப்பட்ட ஒரு ஜியாகிரஃபியில் நடக்க போதோ அதையே வந்து நம்ம படத்துக்கு பேராக வைக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் அந்த ஜியாகிரஃபி நம்ம படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ மெட்ராசப்பட்டினம் அப்படின்ற டைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தையிலேயே அந்த பீரியடும் தெரிஞ்சிருக்குது, அந்த படம் எந்த ஒரு லொக்கேஷனில் நடக்குது அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுது. மெட்ராஸ் அப்படின்னு வச்சாங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய படமாகவும், மெட்ராசப்பட்டினம் அப்படின்னும் போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து அந்த டைட்டிலே வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த படத்தில் அந்த ஜியாகிரஃபி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அப்போது அந்த படத்துக்கு அந்த ஜியாகிரஃபியை யூஸ் பண்ணுறது தப்பில்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்க பட்சத்தில் அந்த லொக்கேஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான படம் தரமணி ராம் எடுத்திருப்பார், அதுவும் வந்து ஒரு பயங்கர சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டட் அந்த படம், அது கூட இப்படி ஒரு லொக்கேஷன் பேரை வச்சு வந்த படம் தான். மூணாவது கேட்டகரி, நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, ஒன்று ப்ரொஃபஷனோ இல்லை அவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்த கைதி, காப்பான், காவலன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டரோட ப்ரொஃபஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காவலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அசினுக்கு வந்து ஒரு காவலனாக தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறாரு, அப்படி தான் வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்றதால அந்த படத்துக்கு அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி காப்பான்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து நாட்டை காப்பாற்றுவார், விவசாயத்தை காப்பாற்றுவார், பிரைம் மினிஸ்டர் காப்பாற்றுவார், நிறைய பேரை வந்து அந்த படத்தில் அவர் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறதால காப்பான்ன்றது வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆப்டான டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும் பேர் வைக்கலாம். ஃபோர்த் கேட்டகரி பார்த்திங்கன்னா இதுக்கு
ரெலவெண்ட்டான ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனை மீன் பண்ணாமல் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டியை மீன் பண்ணி ஒரு மெட்டஃபராக வந்து படத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீவி. ஜீவி அப்படின்றது அவன் எவ்வளோ அறிவான ஒருத்தன் அப்படின்றத காட்டுறதுக்கு ஜீவி அப்படின்ற மாதிரியும், ராட்சசன் அப்படின்றது அந்த ஆண்டாகனிஸ்ட் வந்து எவ்வளோ கொடூரமானவன் அப்படின்றதுக்கு ராட்சசன் அப்படின்ற மாதிரியும், ஜோக்கர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மெட்டஃபராக வந்து ஒரு படத்துக்கு ஒரு பேர் வைக்கலாம். இப்படி தான் பேர் வைக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஐடியா ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்குற முன்னாடியே கிரியேட் ஆகிடும். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அஞ்சாவது கேட்டகரி, படத்தோட கான்டெக்ஸ்டே வந்து படத்தோட போஸ்டர்லேயும் படத்தோட பேர்லேயும் வந்து நமக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்பே சிவம். அந்த படத்தில் பேசப்படுற ஃபிலாசபி மொத்தத்தையும் ரெண்டே வார்த்தையில் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அன்பே சிவம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக சொல்லிட்டாங்க. இன்னொரு படம் விக்ரம் வேதா. இந்த படத்தோட போஸ்டரில் ஒரு சைடு மாதவன், ஒரு சைடு விஜய் சேதுபதி, கீழே விக்ரம் வேதா அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் ஆப்போசிட், இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு கேப்டன் மவுஸாக வந்து இந்த படம் ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறாங்கன்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி தேவர் மகன், இந்த படத்தோட பேரையும் அந்த படத்தோட போஸ்டரையும் பார்க்கும்போதே அந்த படத்தில் சொல்லக்கூடிய மொத்த ஐடியாவும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுது. தேவர் மகன், ஓகே. படம் அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா சிவாஜி உட்காந்துட்டுருப்பாரு, பின்னாடி கமல் நின்றுட்டுருப்பாரு. ஸோ இவருக்கு அடுத்து அவர் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியான படத்தோட ஒரு ஒட்டுமொத்த கான்டெக்ட்டையுமே வந்து அந்த படத்தோட டைட்டில்லையும் அந்த போஸ்டர்லையும் வந்து அவங்க ஈஸியாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஆடியன்ஸுக்கு நம்ம படத்தை பற்றின ஒரு ஹோல்சம் ஐடியா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தோட மூடை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரியான டைட்டில்ஸும் வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஜயோட துப்பாக்கி எடுத்துப்போம், அது எவ்வளோ பெரிய ஹிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்துக்கும் துப்பாக்கி டைட்டிலுக்கும் பயங்கரமாக என்னதான கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன், அதனால மிலிட்ரி பர்சன், அதனால வந்து கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு, ஒரு ஷூட் அவுட் நடக்கும், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் கத்தியே யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? அப்படி அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மூடு, அந்த துப்பாக்கி கத்தி அதெல்லாம் வந்து ஒரு சண்டை போடுறதுக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நம்ம படம் வந்து அப்படி ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படின்ற அந்த மூடை வந்து நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. சூர்யா கூட ஒரு படம் நடிச்சிருப்பார் வேல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தில் அவர் என்ன வேலை தூக்கிட்டு சுற்றுறாரா? அப்படி கிடையாது. அந்த படத்தோட மூடை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக அவரது அருவா அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது, அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு அருவா செய்ய போகிறாரா இல்லை அருவா தூக்கி சுற்ற போகிறாரா, அதெல்லாம் கிடையாது. அந்த படம் வந்து எப்படி ஒரு நாட்டுப்புறத்தை சார்ந்து ஒரு மாசான ஒரு படமாக அமைய போகுது அப்படின்றத நமக்கு காட்டுறதுக்கு இந்த மாதிரியான படம் பேரில் வைப்பாங்க. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ரெலவன்சியாக இருக்கணும், இதெல்லாமே இருந்தாலுமே அட்லாஸ்ட் இட்ஸ் அ சவுண்டு, மக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த டைட்டில் அப்படின்றது. அது மக்கள் மனசில் ஆழமாக பதியணும், ஈஸியாக அவங்க வாயில் சொல்கிற மாதிரியும் இருக்கணும். அப்போது நம்ம படம் பேர் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிறத விட அந்த சவுண்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர் டிலக்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பேரை பார்த்தவொடனே இந்த படத்துக்கு ஏன் சூப்பர் டிலக்ஸ்னு பேர் வச்சாங்க அப்படின்னு யோசித்தவங்களை விட சூப்பர் டிலக்ஸ் அப்படின்னு அந்த சவுண்டு பிடிச்சி நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க தான் அதிகம். உண்மையிலேயே வந்து நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த படத்துக்கு என்ன மீனிங் அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து நம்ம வந்து போய் அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து டைட்டில் பேக்ரவுண்ட், போஸ்டர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்களே தவிர, ஒரு நார்மல் ஆடியன்ஸாக ஒரு படத்தோட பேரை பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. சூப்பர் டிலக்ஸ், ஒரு சவுண்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு கிரியேட் ஆகும் தவிர, இது என்ன மீனிங் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப வந்து பயங்கரமான ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட படம் பேட்டை அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பேட்டை அப்படிங்கிறதுக்கும் அந்த படத்துக்கும் எதனா ரெலவன்சி இருக்கா யோசிச்சு பாருங்க. கிடையாது. அந்த கேரக்டருக்கு பேட்டை வேலன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க, ஆனால் அந்த பேட்டை அப்படின்றது எந்த அளவுக்கு ரெலவன்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கேட்டோடனே பேட்டை அந்த ஒரு சவுண்ட் நல்லா இருக்குல்ல பேட்டை, அவ்வளவுதான், அதை தாண்டி அதை வந்து நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி சூர்யா சாரோட கஜினி, இப்போ அந்த படத்துக்கு கஜினின்னு பேர் வச்சுருக்காங்க, ஏன் கஜினி வச்சுருக்காங்க, என்ன ரீசன், கஜினி ஒருத்தர் வாழ்ந்தார் அவரோட கதையை அப்படி இப்படி நீங்கள் அந்த அனலைஸ்லாம் நம்ம ரெண்டாவது விஷயம். ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த சவுண்டு, சூப்பர் ரிலாக்ஸ், கஜினி, பேட்டை அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டு தான் வந்து நம்மளை முதல்ல அட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த சவுண்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. சரி ஓகே, இப்போ வந்து என்னென்ன மாதிரியான கேட்டகரியெலாம் வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேரக்டர் எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. இப்போ சங்கர் சார் எடுத்துப்போம். அவர் படம்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரே வார்த்தையில் படத்தோட மொத்த விஷயத்தையுமே வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார். இந்தியன், முதல்வன், நண்பன், எந்திரன் அப்படின்னு ரொம்ப டைரக்டாக இருக்கும். இப்போ முதல்வன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே அதை வந்து நம்ம பெருசாக வந்து எதுவுமே வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எந்திரன் எடுத்துட்டோன்னா அந்த படத்துக்கு அதை விட ஆப்டான ஒரு டைட்டில் வந்து தமிழில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எந்திரன் அவ்வளோதான்,
முடிஞ்சு போச்சு, மொத்த விஷயமும் வந்து அந்த எந்திரன் அப்படின்ற டைட்டில்லே அந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்ற ஒரு ஹோல்சம் ஐடியா கிடச்சிருச்சுல. இப்படி ஒரே வார்த்தையில் நச்சுன்னு வைக்கும்போது அது ஆடியன்ஸ் மனசில் ஈஸியாகவும் பதியும், படம் என்ன பேச வருது அப்படின்றதும் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ஒரு ஷங்கர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா படத்துக்கு மெட்டஃபராக வந்து எதனா ஒரு விஷயத்தை வந்து படம் பேரில் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மணிரத்னம் சாரோட சில படங்கள் எடுத்துப்போம். செக்கஸே வந்த வானம், இந்த படத்துக்கு டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் எப்படி ஒரு ரெலவன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆங்கராக பொறாமை போட்டி அந்த மாதிரி போக போது, ஸோ அந்த இடமே வந்து அப்படி இருக்குது அப்படின்றதால செக்கச்சி வந்து வானம் அப்படிங்கிற ஐடியில் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. கன்னத்தில் முத்தமிட்டால், இப்போ இந்த வார்த்தையை சொல்லும் போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகுது? கன்னத்தில் முத்தமிட்டால், ஒருத்தர் நம்ம கன்னத்தில் முத்தமிட்டால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? மௌன ராகம், காற்று வெளியீடை, அலைப்பாயுதே. இந்த அலைப்பாயுதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு லவ் ஃபிலிம். ஒரு லவ் ஃபிலிமுக்கும் அலைப்பாயுதே அப்படின்ற வார்த்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அலைப்பாயுதே அவர் வந்து கடலை மீன் பண்ணல, அவங்க மனசு வந்து அந்த கடல் மாதிரி அலைப்பாயுது அப்படின்றத மீன் பண்ணி வந்து ரொம்ப மெட்டஃபராக வந்து படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் வந்து மெட்டஃபராக வந்து நம்ம படத்துக்கு வந்து சூப்பராக பேர் வைக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் இதுவே வந்துட்டு நமக்கு தப்பாக போக சான்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப யோசித்து ரொம்ப கவித்துவமாக ஒரு படத்துக்கு பேர் வச்சுட்டா அது ஆடியன்ஸுக்கு கரெக்டாக புரியாமல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆரண்ய காண்டம் இந்த படத்தோட பேர் பாருங்கள். ஆரண்ய காண்டம்னு அவங்க வந்து ரொம்ப யோசித்து பயங்கரமாக வந்து அந்த டேரக்டரும் அந்த படத்துக்கு அந்த பேர் வச்சுருக்கலாம். ஆனால் டக்குன்னு எனக்கு அந்த படத்தோட பேரை பார்த்த உடனே ஆரண்ய காண்டம்னா என்னன்னு தெரியல, அதோட மீனிங் எனக்கு புரியல, நான் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு அந்த சவுண்டு பிடிச்சிருக்கு, ஓகே. ஆனால் இந்த படம் வந்து எதை பற்றி பேச போகுது அப்படின்ற ஐடியா கிடைக்கல. அப்போ எனக்கு போஸ்டரை பார்க்கும்போதோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைக்க போகுது. பரியேறும் பெருமாள், ஒரு சென்னையில் வாழ்கிற என்ன மாதிரி ஒரு பையனுக்கு பரியேறும் பெருமாள்னா என்னென்னு சத்தியமாக தெரியாது. பெருமாள் தெரியும், பெருமாள்னா ஒரு கடவுள் அப்படின்னு தெரியும், பட் பரியேறும் பெருமாள் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படின்றது எங்களுக்கு புரியாது. ஆனால் டேரக்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு பயங்கரமாக யோசிச்சு பயங்கர கவித்துவமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஈஸியாக வந்து அது ஆடியன்ஸ்கிட்ட போய் சேராது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு படமும் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து ஒரு ரிமார்க்கபிளான விஷயம். ஆனால் எல்லா படமும் இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி எப்படிலாம் டைட்டில் வைக்கலாம், என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸில் வைக்கலாம், இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு அனலைஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் வீடியோ போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் கூட நம்மக்கிட்ட வந்து நேற்று முதல் நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் படத்துக்கு டைட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக தான் வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து டெடிக்கேட் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கும் என்னென்ன கண்டென்ட்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், அந்த கண்டென்ட் எடுத்து வீடியோவும் பண்ணுவோம். அவ்வளோதான். வேறு என்ன வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டேக் ஓகே அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து